அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிந்து போன கணவன் மனைவி, காதலன் காதலி இவர்களை வசம் செய்து நம்ம கிட்ட திரும்ப வர வைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வசியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வமோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமோ வேண்டிக்கிட்டு இந்த வசியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது நீங்க எந்த இடத்துல இருந்து பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒன்னு பூஜை அறையில உட்கார்ந்து பண்ணுங்க, இல்லையா உங்களுக்கு எந்த இடத்துல மன அமைதி கிடைக்குமோ அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த பூஜையை நீங்க மேற்கொள்ளணும். இப்போ ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆகர்ஷண சக்தி அதிகமா இருக்குது, அதே மாதிரி கிரகிப்பு தன்மை அதிகமாக கொண்ட ஒரு கனி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது எலுமிச்சை கனி தான். இந்த எலுமிச்சை கனியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல ஒரு ஊசியால ஓட்ட போட்டுருங்க, அடிப்பக்கமும் ஒரு ஊசியால ஓட்ட போட்டு அந்த ஓட்டையில கிராம்பு அடிப்பக்கத்தை சொருகணும். அதே மாதிரி அடிப்பக்கத்திலயும் இன்னொரு கிராம்பு சொருகணும், மேல ஒரு கிராம்பு கீழே ஒரு கிராம்பு. இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய உள்ளங்கையில வைத்துக் கொள்ளுங்க. உள்ளங்கையில வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் கிளீன் மம வசம், யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர் கிளீன் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை முடிக்கணும். மொத்தம் 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வரணும். சேம் எலுமிச்சை பழத்தை மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். முன்னாடி நீங்க விரும்பிய நபருடைய போட்டோ வச்சிருந்தாலும் முன்னாடி வச்சிருங்க, இல்ல போன்ல போட்டோ இருக்குது அப்படின்னா அதை ஓபன் பண்ணி வைத்துக்கொண்டு அந்த போட்டோவை பார்த்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். மந்திரத்தை ஜெபிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, அந்த நபர் உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களா உங்ககிட்ட வந்து தேடி வந்து பேசுற மாதிரியோ, இல்ல அவங்களே உங்களுக்கு கால் பண்ற மாதிரியோ, மெசேஜ் பண்ற மாதிரியோ, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கனெக்ட் பண்ற விதமா, கான்டாக்ட் பண்ற விதமா இருக்கிற மாதிரியோ நீங்க அவங்கள நினைத்துக் கொள்ளணும். இது செய்யக்கூடிய டைம் பாத்தீங்க அப்படின்னா இரவு நேரத்துல ஒரு 8 மணிக்கு மேல நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். செய்யக்கூடிய நாட்கள் என்ன மாதிரியான நாட்களா இருக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை இது போன்ற நாட்கள்ல செய்வது நல்லது. மற்ற நாட்களிலும் செய்யலாம், பட் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அமாவாசையில செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பவரா உங்களுக்கு வேலை செய்யும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.